ஐயா வணக்கம். இந்த சுயம்பு சித்த லிங்கேஸ்வரர் யோகாம்பிகை பீடம், இதை பற்றி சொல்லுங்க. இந்த பேருக்கான காரணம் என்ன? வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். முதல் வந்து இறை வணக்கம் சொல்லிட்டு குரு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிப்போம். இல்லாமல்ல சாய் குருதேவர், காரை சித்தர், வடலூர் ராமலிங்க வள்ளல், மகா பெரியவர், சுவாமி விவேகானந்தர், சுவாமி சிவானந்தர், அகத்தியர் முதல் 18 சித்தர், ராமதேவர் ஆண்டா, வீரபிரம்மங்காறு தாத்தா, மகா அவதார் பாபாஜி, பத்மகிரி பாபா, சுரக்கா தாத்தா, அரவிந்தர், அன்னை கனகப்பட்டியார், கனகப்பட்டி சித்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதாய், இவர்களின் திருப்பாதத்தை வணங்குகின்றேன். ஓமெனும் ஐங்கரத்தோன் முதலோன் பாதம், உயர்பரணாம் கும் குருவாம் குமரன் பாதம், ஊமென்ன முன்னிற்கும் உமகல் பாதம், ஊமை எழுத்துள்ளாம் சிவனார் பாதம், காமனையே பெற்றெடுத்த திருமால் பாதம், கனகமணி சிறக்கோயில் கவினை கண்டேன், சோமுறும் சித்தர் பதம் போற்றி, என் குருநாதர் பாதம் போற்றி போற்றி, ஊனெடுத்த பிணி பலவும் ஒடுங்கியோடும், உத்தமனான எனக்கு என் சித்தி யாவும் கூடும், ஊனெடுத்த முப்புவின் முறையும் உண்டாகும், உண்வினை தொல்லை எல்லாம் முழுதும் போகும், தானெடுத்த யோக நிதி தலைத்தாலும் தனைத்தானறியும் சமாதியும் கூடும், காணெடுத்த சித்தர் காண்போருக்கு வெற்றி சித்தித்தருகிற வள்ளி சிவகாமி தாய், சேகரத்தே மீசுரத்தே சிறந்து நிற்பால், என் புத்தியினில் கால் வைத்தால் போகத்துள்ளும் போக்குவரவில்லாத பூரணத்தால், பத்தினியால் பழங்கிழவி என்றென்றைக்கும் 10 வயதாக நிற்பால் பரத்தி சித்தர்களின் தாய், என் சித்தமணி பீடத்துள்ளால் தேவி அவள் வாழைப்பெண் காப்பி. எல்லா மக்களும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ வாழ்க. இது வந்து பானலிங்கம் சுயம்பு. சித்தலிங்கேஸ்வரர் என்ற பெயர் வைக்க காரணம் என்னென்னா, சித்தர்களால் வழிபடக்கூடிய லிங்கம், அதனால் சித்தலிங்கேஸ்வரர் என்று பெயர். அடுத்து யோகாம்பிகை. யோகாம்பிகை என்ற பெயர் வைக்கிறதுக்கு காரணம் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம யோகம் என்ற பெயரிலே குறிப்பிடுவோம். அதாவது கல்வியை யோகம் சொல்லுவோம், கலைகளை யோகம் சொல்லுவோம், குழந்தை பேரை யோகம் சொல்லுவோம், ராஜயோகம்க்கு ராஜயோகம் என்று சொல்லுவோம். யோகம் என்ற சொல்லு எல்லாவித சகல இகபர சுகத்தை கொடுப்பது அத்தனையும் யோகம் என்ற பெயரால் குறிப்பிடுவோம். அதனால் வந்து இந்த பராசக்தி யோகாம்பிகை என்ற பெயரில் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. இந்த வடிவத்தை வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அதே மாதிரி இங்கே வெற்றி விநாயகர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். வெற்றி விநாயகர் வந்து வெற்றியை தருவார், வெற்றியை தருவதனால் வெற்றி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறது. பால ஞான முருகர், ஞானத்தை தருவதால் பால ஞான முருகர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். நந்தியை வந்து தேவநந்தி என்று பெயர் சொல்லி அழைக்கிறோம். இங்கே துரதிர்ஷ்டத்தை நீக்கும் நாகர் சொல்லிட்டு துரதிர்ஷ்டத்தை நீக்கும் நாகர் வச்சுருக்கோம். இது வந்து தேங்காய் பரிகாரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து எதற்காக கட்டுறோம், இதனுடைய என்ன காரணம் என்பதை மக்கள் வந்து புரிந்து கொள்வதற்காக இந்த பேட்டியை கொடுக்குறோம். உலகத்தை பணமோ பலமோ பதவியோ அதிகாரமோ ஆள வேண்டாம், இரக்கம் எனும் குணம் ஆண்டுவிட்டால் உலகத்தில் வாழ்கின்ற ஜீவராசி முதல் மனித குலம் வரை யாருக்கும் எவரும் துன்பம் விளைவிக்க மாட்டாங்க. இதை வந்து இந்த கோயில் வந்து செய்யும். இதை எப்படி செய்யும் என்பதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இந்த கோயிலினுடைய வடிவமைப்பு வந்து கோமாதா வடிவில் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் சிலரில் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சிலர் வந்து வக்ர புத்தி கொண்டு சிறு குழந்தைகளை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க, செயற்கையாக நோயை ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு அத்தனைக்கும் காரணம் வந்து இரக்கம் இல்லாத காரணம் தான். இந்த கோயிலில் வந்து பசு வடிவத்தின் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பசுவின் உடலில் 33 கோடி தேவர்கள் சங்கம். பசுவின் வாய் வழியாக சென்று யோனி வழியாக வெளியேறினால் அவர்களுடைய கர்மங்கள் நீங்கிவிடும். அது செய்ய முடியுமானா? செய்ய முடியாது. இப்போ வந்து கோயிலில் வந்து பசுவின் வடிவம் பண்ணதுனால இந்த கோயிலின் வாய் வழியாக சென்று யோனி வழியாக வருமாறு இந்த கோயிலை வந்து வடிவமைப்போம். அதுக்குண்டான அந்த சார்ட்டை நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து கோயிலினுடைய வடிவமைப்பு.
இது வந்து கோபுர வாசல். இந்த கோயில் வந்து இது முதல் என்ட்ரன்ஸ் இருக்கும். அதில் வந்து முதல் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த நாகர் பரிகாரம் பண்ணுவீங்க. நாகர் பரிகாரம் பண்ணிவிட்டு தண்ணீர் பரிகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோபுர வாயிலில் வரும்போது உங்கள் தலையில் பிரணவம் எடுத்து எழுதுவாங்க. அதுக்குள்ளே நேராக வந்து அஷ்டதிக்கு பாலகர்ன்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் சுற்றி வந்துட்டு இங்கே வந்து 9 ஸ்தம்பம் இருக்கும். இந்த ஸ்தம்பத்தில் வந்து நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணுவீங்க. அந்த பால் வந்து நான் சொன்ன அத்தனை குருமார்கள் மேலே பட்டு அது வந்து கோமாதாவினுடைய இடது காலில் படும்படி வைக்கப்படும். அதுக்கப்புறம் கோமாதாவினுடைய கண்களில் வந்து ஒரு சக்தி உள்ள யந்திரம் வைக்கும். இந்த யந்திரம் தான் இங்கே முக்கியமான விஷயம். இது வந்து அபூர்வ சக்கரம். இந்த சக்கரம் என்ன பண்ணுன்னா, எப்படி இறக்க உணர்வு ஏற்படுத்தும்னதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சக்கரம் வந்து கண்களில் பதிப்போம். பதிக்கும்பொழுது அந்த சக்கரத்தின் வழியாக ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லுவாங்க, கமாண்டு. அது என்னன்னா, என்னை கண்ட நீ இனிமேல் இரக்க சுபாவத்தோடு மாறுவாய், நீ எவரை எவரை சந்திக்கிறாயோ அவருக்கும் இரக்க சுபாவம் ஏற்படும் சொல்லிவிட்டு அந்த வாய்ஸ் வரும். வாய்ஸ் வரும்போது அது வந்து மக்களுடைய கண் வழியாக புகுந்து மனதில் சென்று இரக்க உணர்வு ஏற்படும். இவர்கள் வந்து யாரை யாரை சந்திக்கிறாரோ அவர்களுக்கும் இந்த இரக்க உணர்வு ஏற்படும்படி இது அமைக்கப்படும். இது மனிதர்களுடைய எல்லா கர்மங்களையும் நீக்கி அபூர்வ சக்தி கொண்டது. இதில் வந்து இன்னும் சில விஷயங்கள் பண்ணுறோம். இந்த வடி வந்து அஷ்டதிக்கு பாலகர்களையும் அறுகோணம் 8 திக்குலையும் அஷ்டபந்தனம் பண்ணுறோம். இது என்ன பண்ணும் என்றால், எடுத்துக்கிங்களா, இது என்ன பண்ணணும்னா, சர பாதுகாப்பு, கோண பாதுகாப்பு, மந்திர பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சித்தர்கள் முறையில் ஒரு வழியை செய்வாங்க. இது என்ன பண்ணோம் என்றால், தவறாக நினைக்க வேண்டாம், நம்ம வந்து ஒரு வாகனத்தில் பயணம் செய்கிறோம், பஸ்ஸில் போவோம், காரில் போவோம், விமானத்தில் போவோம். இந்த பாதுகாப்பை யார் ஒருத்தர் பயன்படுத்தின்னு போகிறாங்களோ அந்த வண்டிக்கு விபத்து ஏதாவது ஏற்பட்டாலும் இந்த மனிதர் வந்து அதிலேருந்து காப்பாற்றப்படுவார். அந்த மாதிரி சூட்சியமான ரகசியங்கள் வைக்கிறோம். இன்னும் சொல்ல முடியாத பல ரகசியங்கள் வைக்கிறோம் இந்த கோயிலுக்காக. இது வந்து நான் வந்து வார்த்தையில் சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி கொண்டது. குறிப்பாக இந்த இடத்துல வந்து சுயமிலிங்கத்தை பார்க்க முடியுது. அதே அப்படியே பாபா வந்து பெயரே பார்த்தீங்கன்னா சித்த பாபான்னு போட்டிருக்கீங்க, அதுக்கான காரணம் சித்தலிங்க பாபா. சித்தலிங்க, சித்தலிங்க சாய், அதாவது இங்கே எல்லாமே சித்த முறைப்படி தான் நடக்கும். இது வந்து வேத முறைப்படி நடக்கிறதில்லை, சித்த முறைப்படி செய்கிறதுனால இங்கே இருக்கிறவங்களும் சித்த சக்தி பெற்றாங்க. அற்புதமான பலன்களை தரும். இந்த கோயிலினுடைய புகழ் வந்து நிறைய பேருக்கு புரியல, இங்கே ஊரில் இருக்கிறவங்களுக்கு புரியல, ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியுறாங்க. எப்படி சுயம்னு சொன்னீங்க, எப்படி இது உருவமே லிங்க வடிவு? இது வடிவம் இல்லை, அது லிங்க வடிவாக தெரியாது. அதாவது வந்து இப்போ கல், சாதா கல்லும் கல் தான், கண்ணாடி கல், வைரக்கல், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ஏன் அதை வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான். ஒரு சில அந்த கற்களுக்கு இறை சக்தி புகக்கூடிய சக்தி அதில் இருக்கும், அந்த மாதிரி கொண்டது தான் இது. இது வந்து சாதாரண லிங்கம் கிடையாது. இதை பற்றி வந்து வெளியே இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில், ராஜராஜ சோழன் ஆண்ட கோயில் இருக்குங்களா, அந்த லிங்கத்தினுடைய சக்தி இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து இஸ்லாமிய நண்பர்கள் வந்து சொல்லுங்க, இந்துக்களில். ஆமாம், தஞ்சாவூர்லேருந்து என்னை தேடி ஒரு 5 தேடி அவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்க தேடி வந்து இந்த லிங்கத்தை பற்றி விஷயத்த சொன்னாங்க, எனக்கும் தெரியும். இருந்தாலும் அவ்வளோ அற்புதமான லிங்கம். எத்தனை வருடங்கள் சுயமனாலுமே வந்து சுயமாய் உருவாகியது, ஆனால் எத்தனை வருடங்களாக வந்து நீங்கள் வழிபட்டு? நாங்கள் வந்து ஒரு 15 வழிபட்டோம். எப்படி கிடைச்சது? என்னுடைய குருநாதரை வந்து ஆன்ம வடிவில் காட்டி நான் எடுத்து பண்ணேன். அதே மாதிரி அந்த அம்மாவுடைய முகபாவனையும் வந்து ஏதோ ஒரு தியான நிலையில் இருந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்க. அது வந்து யோகாம்பிகை. அதாவது சொன்னேன், இந்த மாதிரி வடிவம் வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இவங்க வந்து யோகத்தை உள்ளே அடக்கியவங்க, அதனால் யோக சக்தியை கொடுப்பாங்க. எல்லா வகையான யோகமும் இவங்க வழிபடுறதுனால கிடைக்கும். கோயிலுக்கு
கோவில் வரும்போது ஒரு நல்ல ஒரு அமைதியான நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு இயற்கை சூழ்ந்து இங்கே காணப்படுது. அதே நேரத்தில் வந்து சிலர் கேட்குறதா கேள்விப்பட்டேன், என்னென்னா அன்னதான கூட ஏன் வெளியே வைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க. இதை வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு அம்மா வந்து தொலைபேசியில் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க வந்து மாற்று மாற்றினர், மதம் வந்து குறிப்பிட வேண்டாம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்பா அப்பான்னாங்க. அப்பான்னாவே அவங்களும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். அப்பா எனக்கு உணவு கொடுக்கறதுக்கு 50 உதவ உதைக்கிறாங்க வீட்டில் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்ச நேரம் நெஞ்சு நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி கவலைப்படாதம்மா, இனிமேல் அந்த தொந்தரவு வராதுன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி சரி பண்ணிட்டேன். அந்த மறு வாரமே அன்னதானம் பண்ணும்போது ஒரு ரெண்டு பேர் போகிறாங்க. அப்போ போகும்போது அவங்க குழந்தைகள் வந்து அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சொல்லும்பொழுது அது என் காதில் விழுது. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இது இந்து கோயில், நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு போகிறாங்க. இப்போ அதுலேருந்து என்ன முடிவு பண்ணேன்னா, சப்போஸ் இந்த கோயிலை நம்ம கட்டி முடிச்சுட்டா, கட்டி முடிச்சுடுவோம். முடிச்ச உடனே அன்னதான கூடத்தில் வந்து இந்த விநாயகர் ஸ்ரீ, ஓம் ஸ்ரீ அருள்மிகு சுயம்ப சித்தரிங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது. வெறும் அன்னதான கூடம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்துட்டு நான் யார் வேணால் சாப்பிட்லாம். ஆமாம், பொதுவாக வந்து வரணும். அப்போ எல்லாம் எல்லாமே வைக்கலாமே. பொதுநிலை வரும்போது எல்லாரையும் வைக்கலாமே. இல்லை, இது சர்வமத கோயில் தானே. இறைவன் அதாவது உணவு விஷயத்தில் வந்து உணவு விஷயத்தில் மத பேதம் பார்க்கக்கூடாது. அதற்காக தான் இந்த விஷயங்கள் பண்ணுறேன். அன்னதான கூட இறைநிலை அடைவது வந்து எப்படிங்க சுலப வழியாக? அதாவது இறைநிலை அடைவது வந்து பல வழிமுறைகள் இருக்குது. பக்தி யோகம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம், சித்த மார்க்கம் சொல்லுவோம். இதில் வந்து நாங்கள் முக்கியமாக சொல்லுது வந்து ஆன்மீகத்தில் சித்த சாங்கிய யோகத்தை முக்கியப்படுத்துகிறோம். பாவனா யோகம், குண்டலினி யோகம், கிரியா யோகத்தை வந்து நம்ம முன்படுத்தி பேசுகிறோம். இதன் மூலியாக வந்து இறைநிலையை அடைய முடியும். சுலபமான வழி கேட்குறீங்க இல்லைங்களா? எல்லோரும் நான் மட்டும் கேட்கல, பொதுவாக எல்லோரும் வந்து சுலபமாக என்ன பண்ணணும். அதான் சுலபமான வழி ஒரு தந்திரம் சொல்கிறேன், முடிஞ்சால் பண்ணி பாருங்கள். ஒரு 100 வெள்ளக்கட்சி பெற்றுங்க, எடுத்துக்கின்னு அக்னி மூலையில் வந்து அக்னியை வச்சுக்கங்க. நான் சொல்லுவத முழுசாக கேட்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும், எண்ணங்கள் வந்து வரும்போது தலை உச்சி நெத்தி இருதயத்தை தொடச்சி அக்னியில் போடணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 48 மணி நேரம் செய்யணும். 3 மணி நேரத்தில் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மனம் அது செம்மையாயிடும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. மனம் அது செம்மையானால் வாசி நின்றுவிடும். மனம் அது செம்மையானால் ஆன்மா இறைவனை தொடும் நிலை ஏற்படும். இந்த 100 கட்சிப்பு சொன்னேன், இது வெளியில் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளேயே தொடச்சி நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே அக்னியில் போடணும். சுலபமான வழி. அப்போ வந்து மனம் வந்து தூய்மையான பேப்பர் மாதிரி ஆகிடும். நீங்கள் எதை வேணால் எழுதிக்கலாம். குறிப்பாக இந்த மனித பிறவி எதற்குங்க? மனித பிறவி வந்து இறைவனை அடைவதற்காக தான் மனித பிறவி. இன்பம் பண்ணும்போது நினைக்கிறதில்ல, துன்பம் பண்ணும்போது நடாயது இந்த மனசில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அது பொதுவாக இந்த மாதிரி இருக்குது. இன்ப நிலையில் இருக்கும்போது எழுது அந்த எண்ணம் வருது அண்ணன் தெரியல, ஆனால் துன்பம் படுற போது மட்டும்தான் இந்தமாரி ஒரு எண்ணம் எல்லாத்தையும் வந்து இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? மனித அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியணும். இன்பம், ஆனந்தம், பேரானந்தம், சிற்றின்பம் அப்படின்ற டெஃபினேஷன் இருக்குது. சிற்றின்பம் வந்து சிறிய இன்பம். இன்பம் என்னது, ஒரு சாக்லேட்டை வந்து சாப்பிட்டிங்கன்னா சுவையில் ஒரு இன்பம் இருக்கும். ஆனந்தம் என்பது ஒரு மகிழ்ச்சி நிலை. பேரானந்தம்னது எல்லையில்லா மகிழ்ச்சி.
வேற எந்த கேள்விகளுக்கு சொல்லுங்க. மனிதன் வந்து புல்லாகி பூண்டாகி பல்விருகமாய் பேயாய் கணங்களால் எல்லா பிறப்பும் எடுத்து மனித பிறவி எடுக்கணும். மனித பிறவி வந்து பேரின்ப நிலையை அடைவதற்காக தான். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் விளக்கம் கொடுக்குறேன். இந்த பேரின்பம் என்பது என்னென்னா, இந்த புல்லாகி பூண்டாகி பல்விருகமாய் இந்த உடல் வழியாக கடந்து சென்று மிகுந்த வேதனையும் சிரமத்தையும் உடல் மேற்கொண்டது. அந்த பேரானந்தத்தை தொட்டவுடன் இதற்போல் 1000 மடங்கு சிரமத்தை மேற்கொண்டாலும் இதற்கு இணையாகாது என்ற நிலை ஏற்படும். அதுதான் பேரானந்த நிலை. நான் வந்து என்னுடைய அப்பா இறைவன் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்கு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தவுடனே மாயை என்ன பண்ணுது, என்னை புல்லாகி பூண்டாகி பல்விருகமாய் பேயாய் கணங்களாய் மனித பிறவி எடுக்க வச்சிச்சு. என்னுடைய பயணம் வந்து எனக்கு வந்து சலிச்சு போச்சு. இதுக்கு மேலே பயணம் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படலை. அப்போது இறைவன் எங்கள் தகப்பன் என்ன பண்ணுறாரு, அங்கே நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, அவர் கூட ஒரு டீச்சரை காமிச்சு என் புள்ள ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு வந்து வழியை காட்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்து எனக்கு ஒரு வழியை காட்டுறார், இந்த ரூட்டில் நீ போனன்னா நீ உன் வீட்டுக்கு வந்துடலாம், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டினுடைய வழியை காமிக்கிறேன். நான் சொல்லுது கதை இல்லை, புரிஞ்சுக்கணும். அந்த வழி எனக்கு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், இது போனால் இந்த வழியில் நமக்கு நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் மட்டும் போய் அங்கே வாழணுன்ற விருப்பம் இல்லை, கூட வந்து உங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும்னு நினைக்கிறேன். இதுதான் விஷயம். இதை வந்து நான் வந்து நாத்திகம் பேசுகிறேன், அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணால் திருப்பி வந்து புல்லாகி பூண்டாகி பல்வேறுமாய் திருப்பி மனித பிறவி, திருப்பி புல்லாகி புண்டாகி பல்வேறுகமாக திரும்பி மனித பிறகு அப்படின்னு சுழற்சி சூழல் வந்து அதிகமாகினே இருக்கும். அதனால் என்னென்னா, பெரியவங்க சொல்கிற நல்ல விஷயங்களை கேட்டு இக பர சுகத்தை அடையிறதுக்கு வழி தேடும் வாழ்வு. இதுதான் மனித. எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் ஐயரா என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து பெருமாள்கிட்ட வந்து போகிறதுக்கும் சிவலிங்கத்தில் ஒரு குழந்தை பசியால் அழுகும்போது அதற்கு பால் கொடுக்காமல் வெறும் கல்லுக்கு வந்து குடம் குடமாக பாலை ஊற்றுற அந்த ஜாதி நான் கிடையாது. புரிதுங்களா? சொர்க்க வாசலுக்குள்ளே நான் மட்டும் போய் சொர்க்க போகத்தை அனுபவிக்கிற அந்த ஜாதியும் நான் கிடையாது. உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய அப்பா அம்மா உடன் பிறந்தவர் மாதிரி இருக்கிறாங்க. உங்களையும் வந்து வலுக்கட்டாயமாக கூட்டின்னு போகிற சித்தர் ஜாதி. போதுமா? என்ன ஜாதி? அவ்வளோதான். அழகாக வைத்துக்கூடாது. என்னை வந்து ஒருத்தர்கள் பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒன்று அப்பா மாதிரி தெரியணும், அல்லது குருவாக தெரியணும், அல்லது சித்தராக தெரியணும். என்னை யாரும் ரசிப்பதை நான் விரும்புவதில்லை. அதனால் முகத்தை அதை மாதிரி வச்சுக்கணும். அதாவது ஒரு 5 விஷயம் சொல்கிறேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். காலில் உழுது என்ன தப்பு இருக்குது? அதாவது தகுதி உள்ளோருடன் காலில் விழலாம், தவறு கிடையாது. பொய் சொல்லுவதற்கு தான் நான் கூசணும், காலில் உழுது கை கூசக்கூடாது. மாதா பிதா, குரு தெய்வம், குரு திரு, இவர்களுடைய காலில் உழுவதனால் என்ன பலன் முதல் தெரிஞ்சுக்கணும். மாதா பிதாவின் காலில் விழுவதற்கு
வணங்குவதற்கு கை கூசி நிற்பவர் வாழ்க்கையில் திருப்தி என்பது அடைய முடியாது. குருவை வணங்க கை கூசினால், குருவை வணங்க கை கூசினால் வித்தை முழுமை பெறாது. திருவை வணங்க கை கூசினால் வீடு பேர் அடைய முடியாது, மோட்ச வாயில் திறக்காது. அறம் பொருள் இன்பம் வீடு, திருவள்ளுவர் சொன்னது போல் அந்த மோட்ச பேர் அடையணும்னா திருவை ஆண்டவனை வணங்கணும். இது வந்து முறை. இந்த இயற்கையில் இன்னும் நாலு விஷயம் இருக்குது. இந்த இயற்கையில் வந்து இயற்கை கற்றுக் கொடுக்குற பாடம் ஒன்று, இந்த கோரப்புல் பார்த்துருக்கீங்களா, அது என்னன்னா நிமிந்து நிற்கும். ஒரு காற்று அடித்த உடனே என்ன ஆகும்னா வேரோட சாஞ்சிரும். மானல் அப்படி கிடையாது. மானல் என்ன பண்ணோம்னா கிழக்கிலிருந்து காற்று வரும்போது மேற்காக வளைஞ்சிரும், மேற்கிலேருந்து காற்று வரும்போது கிழக்காக வளைஞ்சிரும். அதை எந்த காற்றும் வந்து வேரோடு பிடுங்க முடியாது. இயற்கை கற்றுக் கொடுக்குற பாடம். மூன்றாவது விஷயம், இந்த மார்வாடிங்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க வீட்டில் பெரியவங்க மூத்தவங்க போனீங்கன்னா அவங்க வளர்கிறதுக்கு அஞ்சு வித காரணங்கள், இந்த நாலு காரணங்கள் வந்து சொல்லலை, ஒரு காரணம் மட்டும் சொல்கிறேன். அவங்க வீட்டில் மூத்தவங்க யாருன்னா போனீங்கன்னா பெரியவங்க அவங்க வந்து பாதத்தை தொட்டு கும்பிடுவாங்க. இந்த பிள்ளைங்கள் பாதத்தை தொடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நலமும் வளமும் பெற்று வாழ்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. தொடர்ந்து ஆசீர்வாதம் வாங்க வாங்க அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, வாழ்க்கையில் வெற்றி வரணும். நாலாவது விஷயம், காலை வணங்கு என்பது காற்றை வணங்குன்னு அர்த்தம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சூட்சும ரகசியம் சொல்கிறேன். அப்பா அம்மா இருக்கிறவங்கக்கிட்ட என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை காலை 6-7 மணிக்குள்ளே உங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணணும், கிழக்கு பார்த்த வரை அமர வச்சுக்கணும். ஒரு நாற்காலியில் அவங்க குடிக்கிறதுக்கு ஒரு பானகம் கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்க காலில் வலது கால் கட்டை வரல, உங்களுடைய கட்டை வர ஆள் கால்ட்டி வரல வச்சு பாதத்தை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்க கையில் அவங்க கையை எடுத்து உங்கள் தலையில் வச்சு இன்றைக்கி நல்லதே நடக்கும், இன்றைக்கி நல்லதே நடக்கும்னு மூணு வாட்டி சொல்லிட்டு அவங்கள வளம் வந்து அன்றைக்கி ஒரு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு என்ன நடக்குதுன்னு எழுதி பாருங்கள். அம்மா இருந்தால் என்ன பண்ணுறீங்க, திங்கக்கிழமை காலை 6-7 மணிக்குள்ளே அவங்கள என்ன பண்ணணும், மேற்கு திசையை அமர வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி அவங்களுடைய பாதத்தில் வணங்கி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பானம் கொடுத்து அவங்களுடைய இடது கால் கட்டை வரல, உங்களுடைய இடது கையில் கட்டை விரல் மோதிர விரல் கொண்டு வணங்கி அவங்கள வளம் வந்து அவங்க கையால் நமஸ்காரம் வாங்கி இன்றைக்கி நல்லது நடக்கும்னு மூணு வாட்டி சொல்ல சொல்லுங்கள். ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதி பாருங்கள். நமஸ்காரத்தினுடைய சக்தி என்னன்னு தெரியும். நமஸ்காரம் பண்ணலாமா, முதங்க கேட்குறேன். ஆ, அதான் வேறு ஒரு மனிதன் வந்து உணவு உண்ணாமல் வாழ முடியுமா, வாழ்வது எப்படி? அதாவது உணவு வந்து ஒரு அவசியமே கிடையாது. ஆனால் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க உணவு தேவை. இது ஒன்றும் இல்லை, உணவு உண்ணாமல் வாழது எப்படின்னா ஒரு சில மூலிகைகள் இருக்குது, அதை சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சாப்பிடாமல் இருந்தால் இறந்துருவோன்ற எண்ணத்தை வந்து மனசுலேருந்து தூக்கி போட்டுருந்தோம். பிராணனை வந்து வயிற்றில் எப்படி நிரப்புதுன்ற ஒரு வழிமுறைகள் இருக்குது, அதை பண்ணால் உணவு இல்லாமல் வாழும். உங்களுடைய உணவு முறை? நான் 5 நாள் சாப்பிட மாட்டேன், 1 நாள் சாப்பிடுவேன், திடீர்னு ரெகுலராக சாப்பிடுவேன், தேவைன்னா சாப்பிடுவேன், இல்லைனா சாப்பிட மாட்டேன். என் விருப்பம் தான். உணவு சுவை தேவை? சுவையை வந்து நாங்கள் நினைக்கிறது இல்லை, விரும்புறது இல்லை. பசி வரும் உணவு வந்து நினைக்கிறோம். பசி என்பது முதல் எண்ணத்தில் ஏற்படும், அதுக்கப்புறம் தான் குடலில் ஏற்படும். இது வந்து ஒரு சில பயிற்சிகள் இருக்குது, அந்த பயிற்சிகளை பண்ணால் உணவு இல்லாமல் வாழ முடியும். சித்தர்கள் அடித்தா என்ன? சித்தர்கள் அடித்தா இனிமேல் யாரும் உங்களை அடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், இனிமேல் தரிதிரமும் பிரச்சனையும் உங்களை அடிக்காமல் இருக்கணும்னா அவங்ககிட்ட ஒரு அடி வாங்கலாம், தப்பு இல்லை. அவங்க அடிச்சிட்டாங்கன்னா
நீ வாழ்க்கையில் யாருமே உங்களை அடிக்க முடியாது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வம்பு எடுத்து அடி வாங்கக்கூடாது. நான் சொல்லுவது புரியுதுங்களா? நீங்கள் சும்மா போவீங்க, எந்த சம்மந்தமும் இருக்காது, கூப்பிட்டு அடிப்பார். அடிச்சாருன்னா அவங்க பிரச்சனைலாம் தீர்ந்துச்சுன்னு அர்த்தம். சித்தர்களை தவிர வேறு யாராவது அடித்தார்? வேறு அடிச்சா திருப்பி அடிங்க. சித்தர்களை அடித்தா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே யாரும் நம்மளை அடிக்கவே முடியாது, அடிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. பொதுவாக வந்து நல்லதுதான். சிவன் சொத்து குடநாசம் சொல்றாங்க, அது எப்படிங்க? அது எந்த காலநிலையில அவங்களை வந்து தாக்கும், வாழும் போதே தாக்குமா அல்லது அடுத்த பிறவியில தாக்குமா? அதாவது சிவன் சொத்து குலநாசம்ன்றது அது உண்மைதான். உலகமே சிவன் சொத்து, அப்போ உலகம் நாசமாயிடுமா? நான் சொல்லுறது புரிஞ்சுக்கணும். கோயில் சொத்தை யாரெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அது அதுக்குண்டான பாதிப்பு ஏற்படும். இது ரெண்டு காரணம் இருக்குது, ஒரு காரணம் சொல்லிடுறேன். சிவன் சொத்து என்பது சிவன் நல்லடியார்கள், சிவனடியார்கள். சிவனை வணங்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய சக்தி வந்து மேலே ஏறிடும். மேலே ஏறிடும்போது என்ன பண்ணுவாங்க, இல்லறத்தில் அவங்க வந்து ஈடுபட மாட்டாங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு வந்து வம்சாவத்தி ஏற்படும்? அதுதான் வந்து சிவன் சொத்து குலநாசம். சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் வந்து சிதம்பரம் நடராஜரை வந்து ரொம்ப கேவலமாக வந்து விமர்சனம் பண்ணி யூடியூப்ல வந்து இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன். இந்த மாதிரி சிவனே வந்து இந்த மாதிரி கேவலம் பேசுறவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஈரேழு பதினான்கு லோகத்து எங்கே போனாலும் எந்த விஷயத்துல இருந்தாலும் சிவன் இல்லாமல் யாருமே இல்லை. எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, ஈசனை தான் வணங்குறோம். வணங்கும் முறை வேறே தவிர வணங்கும் தெய்வம் ஒன்று. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ பேட்டி எடுக்கிறீங்க, நான் வந்து ஏதோ தப்பு தப்பாக பேசுகிறேன், ஒரு வருஷம் கழித்து திருப்பி நான் வந்து பேட்டி எடுக்கணும், அதை வந்து ரிலே பண்ணி காட்டணும். அப்போ என்னுடைய நிலை என்ன இருக்குதுன்னு சொல்லணும். நான் சொல்லுவது புரியுதுங்க? அப்போ திருப்பி அவங்கள போய் பேட்டி எடுங்க. விமர்சனம் பண்ணவங்க, பேட்டி எடுத்தவங்க நிலை என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அது வெறும் வந்து சிலை தான், கல் தான். இவங்களுக்கு உதவ வாங்கினாங்கன்னா அங்கே உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்லுவது புரியுதுங்களா? நீங்கள் அதை விட்டுறீங்களே, திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு அவர் பேட்டி எடுக்கிறது இல்லையா? அப்படியே அவர் பேசுனத மட்டும் எடுத்து போட்டுறீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆபாசமான முறையில் சிதம்பரம் கோவிலே வந்து, ஏன்னா நாசாவிலேயே வந்து ஒத்துக்கிட்டாங்க அந்த. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னன்னா, நம்ம மதம் ஜாதின்றதை விட்டுடுவோம். இறை சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குது, அதை யாரும் ஓவர் டேக்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் தாண்ட முடியாது. நம்ம மனிதன் வந்து என்ன அண்டத்தில் வந்து தூசுக்கு விட தூசு தான், நம்ம என்ன பண்ணிட முடியும்? ஒரு நாடு வந்து எப்போது முழுமை பெறும்? இப்போ இந்தியா முழுமையாக தான் இருக்கு. பத்து வயசு பெண் குழந்தைகளும் வயதானவர்களும் பத்துக்கும் இருபதுக்கும் கையேந்தி நிற்கிற நிலை எப்போ மாறுமோ அப்போ தான் வந்து அந்த நாடு வந்து முழுமை பெறுச்சுன்னு அர்த்தம். அதை வந்து பேட்டி எடுத்து போகணும். அங்கே வறுமையை வச்சுக்கணும், முழுமை எங்கே போயிடும்? பெண் குழந்தை பத்து வயசு பாஞ்சு வயசு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு ரோட்டில் வந்து கையேந்தி நிற்குது, அதை வந்து மாற்றுங்க. முழுமை பெற்று உங்களை பார்த்ததுமே நோய் பிரச்சனை வந்து தீர்க்கிறதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லி கேட்டுக்கொள்ள. நான் எந்த மந்திரமும் சொல்ல மாட்டேன். என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, என்னுடைய குருநாதரை நினைப்பேன், ஈசனை நினைப்பேன், பரமனை நினைப்பேன், என் நாக்கில் சரஸ்வதியை நிற்க வச்சுட்டு
தெளிந்த நீரோடை போல் மனசை வச்சுப்பேன். அதாவது இந்த நீரோடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அப்படியே சலசலன்னு ஓடும், கீழே இருக்கிற கூழாங்கல் தெரியும். அந்த மாதிரி மனசை வச்சு நல்லா ப்ளஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்காங்க. இவ்வளோதான், வேறு எதுவும் மந்திரம்லாம் நான் சொல்லுறது கிடையாது. மனதை சலனம் இல்லாமல் வச்சுக்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. அதாவது என்னென்னா, அவங்களை தேடி ஒரு பெண் வருதுன்னா என்ன பண்ணணும், அவனுடைய முகத்தை மாற்றி பார்க்கணும். எப்படின்னா அந்த பொண்ணுடைய முகத்தை வந்து தாயாக பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய தங்கச்சியாக பார்க்கணும், உங்களுடைய அக்காவாக பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்து பார்த்து பழகிட்டிங்கன்னா மனம் வந்து சலனப்படாது. பழகி பாருங்கள். உலக போர் நடந்துட்டு மனிதனுக்கு மனிதனே வந்து சாகடிக்கிற நிலை உருவாகிட்டு இருக்கு, இது தடுக்க முடியுமா எப்படிங்க? அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்றார் வள்ளல் பெருமான். முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா மிருக குணத்தை குறைத்து மனித குணத்தை வளர்க்கணும், இதை முதல் பண்ணணும். ரெண்டாவதாக என்ன பண்ணணும்னா பேராசைப்படக்கூடாது, போதும் என்ற மனநிலை இருக்கணும். இப்போ இந்த வீட்டுக்காரன் வந்து போதும்ன்ற மனநிலை இருந்ததுன்னா இவன் என்ன பண்ணுவான்னா அடுத்தவனுடைய இடத்தை வந்து தந்திரம் செய்தோ அல்லது அடாவடி செய்தோ ஏதோ ஒரு விஷயம் செய்தோ அபகரிக்கணும்னு நினைக்க மாட்டான். இந்த போதும்ன்ற மனம் வந்ததுன்னா, இதே அண்டை நாட்டுக்கு போதும் என்ற மனநிலையை வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா என் நாட்டிற்கு என்னுடைய ஜனத்தொகைக்கு இது மட்டும் போதும், இந்த அளவு போதும் அப்படின்னு நினைக்கிறவன் அடுத்த நாட்டுக்கு போடு, அடுத்த நாட்டை கைப்பற்ற நினைக்க மாட்டான், போரிட மாட்டான். மூன்றாவது கோமாதா கோயில் கட்டணும். கோமாதா கோயில் கட்டினா இரக்க உணர்வு ஏற்படும். இரக்க உணர்வு ஏற்பட்டால் இரக்க உணர்வு இருக்கிறவன் போரை செய்ய மாட்டான். இதுதான் விஷயம். இந்த மூன்று விஷயம் எப்போ நடக்குதோ அன்றைக்கி வந்து போர் சூழல் மாறிடும். வாழ்க்கை. எல்லாரும் வந்து நலமும் வளமும் பெற்று வாழ்க, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உலகம் சுவீட்சம் பெறும். மகான்களையும் யோகிகளையும் தரிசிங்க, ஜீவசமாதி உள்ள இடத்துல போயிட்டு வணங்குங்க, எல்லாம் நல்லது நடக்கும். வாழ்க்கை வாழ்க்கை நல்ல வாழ்க்கை.